வணக்கம். நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் தலைமையகம் முன்பாக சர்வதேச தமிழ் மக்களின் உணர்வலைகள் இன்று ஓங்கியொலித்தன. தலைமையகத்தின் முன்னரில் ஒரு பகுதியில் இலங்கையில் இடம்பெற்று வரும் மனித உரிமை மீறல்கள், மனித படுகொலைகள் என்பவற்றை எதிர்த்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. ஐக்கிய நாடுகள் சபையின் 63rd கூட்டத்தொடர் இடம்பெற்ற வேளையில் ஆர்ப்பாட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அதில் உரையாற்ற ஸ்ரீலங்கா ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அழைக்கப்பட்டமைக்கு எதிராக ஒழுங்கு செய்யப்பட்ட ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட தமிழ் உணர்வாளர்கள் திரண்டு ஸ்லோகங்களை முழங்கினர். மஹிந்த ராஜபக்ஷ நெதர்லாந்தில் உள்ள ஹேக் சர்வதேச நீதிமன்றத்தில் விசாரணைக்காக அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என அவர்கள் கோரினர். வடக்கில் நீந்திருக்கும் மனித அவலங்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஏந்தியிருந்த பாரிய பதாகைகளில் சித்தரிக்கப்பட்டிருந்தன. தமிழ் மக்கள் தமது உணர்வலைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த வேளையில் திபெத்துக்கு ஆதரவாகவும் ஈரானுக்கு எதிராகவும் ஹாங்காங் விடுதலைக்காகவும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்ற வண்ணம் இருந்தன. ஆனால் தமிழ் மக்கள் பெருமளவில் கலந்து கொண்ட ஆர்ப்பாட்டமே சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்ததாக எமது விசேட செய்தியாளர் குயின்ட் சுரசிங்கம் அங்கிருந்து அறிவித்துள்ளார். சிங்கள சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் தமது சுதந்திரத்தை வலியுறுத்தி அங்கு ஆர்ப்பாட்டம் ஒன்றை இன்று நடத்தியுள்ளனர். ஆனால் அதில் 30 பேருக்கும் குறைவானவர்களே கலந்து கொண்டனர். சமாதான பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட டாக்டர் ருத்ரகுமாரன் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மத்தியில் உரையாற்றும் போது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மனிதாபிமானமற்ற போக்கை வலுவாக கண்டித்தார். தமிழீழத்தை அங்கீகரிக்க ஐக்கிய நாடுகள் சபை முன்வர வேண்டும் என்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார். ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களில் ஒருவரான பொறியியலாளர் எலியாஸ் ஜெயராஜ் மற்றும் டொரண்டோவில் இருந்து சென்றிருந்த சமூக சேவையாளர் திருமதி ஸ்ரீகாந்தா உட்பட பலரும் அங்கு உரையாற்றினா்.